ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவிலாம் 2022 ஆண்டின் ஸ்ரீ சுபகிருது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். சுபஸ்ரீ சுபகிருது வருட பிறப்பு சித்திரை மாதம் 1-4-2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது. இந்த சுபகிருது வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குகிறார். கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபடுவதற்குரிய பிரதோஷ நாளாக இருக்கிறது. இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்த யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன. செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம், குருவிற்கு 6 இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர். இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார். என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, 2022 ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு 7 சனியின் விரேசனின் ஆதிக்கமாக தொடங்குகிறது. அதே நேரம் தன லாபாதிபதியான குரு தனஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். தனாதிபதியும் விரையாதிபதியும் சம விகித பலத்துடன் சஞ்சரிப்பதால் செலவிற்கேற்ற வரவு வந்து சேரும். எந்த காரியமும் தொடங்கியவுடன் சிறப்பாகவே முடிவடையும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் ஆண்டு இது. புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி 12 இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படலாம். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. என்றாலும் 7 சனியின் ஆதிக்கத்தால் தடைகள் வரத்தான் செய்யும். இருப்பினும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருக்கிறார். 3/10 அதிபதியான செவ்வாயும் 4/9 அதிபதியான சுக்கிரனும் இணைந்திருப்பதால் உடன் பிறப்புகளுக்கும் வாழ்க்கை துணைக்கும் நல்ல வேலை அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பிறருக்கு ஜாமீன் சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். உடன் பிறப்புகள் வாயிலாக வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். சொத்து தொடர்பான குழப்பங்களுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள். உங்கள் ராசிக்கு 3 இடமான சகாயஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு சேர்க்கை பெற்றிருக்கின்றன. சூரியனும் புதனும் இணைந்திருப்பது நன்மைதான். என்றாலும் அவர்களோடு ராகுவும் சேர்ந்திருப்பதால் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். உடன் பிறப்புகளை கூட்டாக வைத்து செய்து வந்த தொழிலில் திடீர் மாற்றம் உண்டாகும். உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். 9 கேது இருப்பதால் தந்தை வழி உறவில் விரிசல் ஏற்படலாம். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வருட தொடக்கத்திலேயே சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார். சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். குருவோடு 6 இடத்தில் சந்திரன் அமர்ந்து சகட யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். செவ்வாய் சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகமும் உருவாகிறது. அதனோடு குரு மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் தன் சொந்த வீட்டில் பலம் பெற்றிருக்கின்றன. இத்தகைய யோகங்களோடு உங்கள் ராசி அமைந்தாலும் விரயசனின் ஆதிக்கம் இருப்பதால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். குருவின் ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறது. தன லாபாதிபதியான குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார பிரச்சனை ஏற்படாது. என்றாலும் 7 சனியில் விரயசனின் ஆதிக்கம் நடப்பதால் விரயம் கூடத்தான் செய்யும். எனவே செய்யும் செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8 மற்றும் 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே அந்த 3 இடங்களும் புனிதம் அடைகின்றன.
குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் மறைமுக எதிர்ப்புகள் குறையும், மதிப்பும் மரியாதையும் உயரும், ஆரோக்கிய தொல்லை அகலும், நல்ல உத்தியோக வாய்ப்புகள் கைகூடும். குருவின் பார்வை 8 மற்றும் 10 ஆகிய இடங்களில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி பெறும். வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்புவதில் இருந்த தடை விலகும். தொழில் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பங்கெடுத்து பணியாற்றும் துறையிலேயே புதிதாக தொழில் தொடங்க நினைப்பீர்கள். ஏழை சனின் ஆதிக்கம் நடப்பதால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் பெயரில் தொழிலை தொடங்கி நீங்கள் நிர்வாகம் செய்யலாம். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடும். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். சனியின் வக்ர காலத்தில் மிகுந்த கவனம் தேவை. பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. உறவினர் பகை, உத்தியோகத்தில் பிரச்சனை, பயணங்கள் தடை போன்றவை ஏற்படும். உறவினர்களுக்கு செய்யும் நன்மை கூட தச்சரிவை உண்டாக்கும். பிள்ளைகளின் பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். 29/3/2023 கும்பராசிக்கு சனி செல்கிறார். அந்த பெயர்ச்சிக்கு பின்னர் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்ய இயலாது. மன அமைதி குறையும். கும்பராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குரு, சுக்கிரன் மற்றும் சூரியன், ராகு ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில் சுபகிரத புத்தாண்டு ஆரம்பமாகிறது. இந்த கிரகங்களினால் நன்மைகள் கிடைக்கும். மற்ற கிரகங்களிடமிருந்து அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் பயனில்லை. தேவையான அளவிற்கு வருமானம் தந்து உதவுவார் குரு பகவான். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். திருமண முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். குரு, சுக்கிரன் ஆகிய இருவரும் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால் பலருக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு உள்ளது மற்றும் குழந்தை பேரும் உள்ளது. குரு, சுக்கிரன் ஆகிய இருவரும் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் பேரு உள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படும். சமாளிப்பதில் எவ்வளவு பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகம் காரணமாக வெளிநாட்டில் அகப்பட்டுக் கொண்ட நெருங்கிய உறவினர் ஒருவரின் வருகை மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். குரு சுக்கிரனின் நிலையினால் புதிய வஸ்திரம் ஆபரண சேர்க்கைக்கு சாத்தியக்கூறு உள்ளது. கும்பராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். விரயஸ்தானத்தில் ஜீவன காரகரான சனி சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் கடின உழைப்பு, கூடுதல் பொறுப்புகளும் மனதில் பெருப்பை ஏற்படுத்தும். பொறுமையுடன் இருப்பது எதிர்கால நலனுக்கு மிகவும் உகந்தது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும். மேல் அதிகாரிகளின் பிடிபிடியும் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏனெனில் தற்போது கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. பொறுமை நிதானம் அவசியம். கும்பராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். திடீரென்று சந்தை நிலவரம் மாறுவதால் விற்பனை பாதிக்கப்படும். லாபம் குறையும். சக கூட்டாளிகளினால் பிரச்சனை ஏற்படும். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். நிதி நிறுவனங்களினால் ஏற்படும் பிரச்சனைகள் நெருக்கடி ஏற்படுத்தும். உற்பத்திக்கு அத்தியாவசியமான அடிப்படை பொருட்களின் விலை விஷம் போல் ஏறும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள அரும்பாடுபட வேண்டியிருக்கும். அபிவிருத்தி திட்டங்களை ஒத்தி போட்டு விடுங்கள். ஏனெனில் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை. கும்பராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். நம்பிக்கை துளிர்த்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு பின்னடைவை நீங்கள் சந்திக்க நேரிடுகிறது என கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. ரஷ்யா உக்ரைன் போரினால் உலக சூழ்நிலையில் வேகமாக ஏற்பட்டு வரும் பாதிப்பு கலைத்துறையையும் பாதிக்கும் என கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய திட்டங்களை எடுக்கலாம். பெரிய அளவில் முதலீடு செய்து முயற்சிப்பது ஆபத்தானது என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கையாக கூறுகின்றன. கும்பராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்ற சுக்கிரன் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கும்பராசி அரசியல் துறையினருக்கு சுபகிருத புத்தாண்டு ஒரு அரிய வர பிரசாதமாக அமைகிறது. பலருக்கு கட்சி மாற்றமும் அதன் காரணமாக பதவி ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை சுக்கிரனின் சஞ்சார நிலை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். கும்பராசி அன்பர்களின் மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம். வித்யா காரகரான புதன் சாதகமாக இல்லை இந்த ஆண்டு முழுவதும். இருப்பினும் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதனின் தோஷமும் குறைகிறது. அவ்வப்போது மனதில் சிறு குழப்பங்களும் படிப்பில் சோர்வும் ஏற்படக்கூடும். கல்வி முன்னேற்றத்தை இவை அதிகமாக பாதிக்காது. இருப்பினும் பரிகாரம் நல்ல பலனளிக்கும். கும்பராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். இருப்பினும் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது மனநிறைவை தரும். கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடைய இருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு வழி பிறக்கும். அரசாங்க சலுகைகள் தேடி வரும். நவீன விவசாய வசதிகள் அரசாங்கத்தின் மூலம் சலுகை விலையில் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் விரய சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் அதிகமான விரயங்களை சந்திக்க நேரிடும். அதே நேரம் தனாதிபதி குருவும் நன்றாக இருப்பதால் திடீர் வரவும் உண்டு. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட்டு அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகளால் தொல்லைகள் தொடரலாம். நல்ல வாய்ப்புகள் சில கை நழுவி செல்லும். உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ளது. பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஆண்டு இது. கும்பராசி அன்பர்களை கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம். 17/5
2022 முதல் 25/6/2022 வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 வரை மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிநாதன் சனி சகாய ஸ்தானாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வையால் தொழில் வளர்ச்சியில் தடை அதிகரிக்கும். நிலையான வருமானம் கிடைக்காமல் நெருக்கடிக்குள் உள்ளாவீர்கள். தேடி வந்த சொந்தங்கள் விலகி செல்லலாம். தெய்வ அனுகூலம் மட்டுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் நன்மை பெற தேய்பிறை அஷ்டம நாளில் பைரவரை வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.